हाय फ्रेंड्स, वेलकम टू तमिल न्यू किचन। நம்ம இன்னைக்கு கோதுமை முட்டை தோசை செய்ய போறோம். இது ஒரு டிஃபரண்டான ரெசிபி. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்: 1 கப் கோதுமை மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், துருவன கேரட் 1 கப், 2 முட்டை, 1/2 ஸ்பூன் சீரகம், உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போடுறோம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது 250 கிராம் அளவு இருக்கு. நம்ம பொடியை துருவி வச்சிருக்கிறேன். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பொடியை நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மிளகுத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்ப நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம். இதல நம்ம இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சு வெச்சுக்கலாம். இப்ப நம்ம இத இந்த அளவுக்கு நம்ம mix பண்ணிக்கலாம். தோசை மாவு பதமா தண்ணியாகவே இருக்கட்டும். அப்பதான் நமக்கு கோதுமை தோசை ரொம்ப தடிமனா வராம இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வெச்சுக்கோங்க. மீடியம் फ्लेம்லயே வெச்சுக்கோங்க. நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸர் எடுத்து இந்த மாதிரி குத்திக்கோங்க. நம்ம இது வெஜிடபிள்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கிறதால சுத்தி நம்ம தேய்க்க முடியாது. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இத மீடியம் फ्लेம்லயே வச்சி 1 நிமிஷம் இந்த பக்கமும் திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேக வைக்கலாம். எப்பவுமே நம்ம ஒரே மாதிரியான கோதுமை தோசையை சாப்பிடுறதை விட இப்படி ஒரு டிஃபரண்டான டேஸ்ட்ல நம்ம சாப்பிடலாம். இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இது சட்னி இல்லாம சைட் டிஷ் இல்லாமலும் சாப்பிட ரொம்ப ருசியா இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது செஞ்சு தரலாம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை முட்டை தோசை இது. இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை நம்ம திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வைக்கலாம். காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரியான கோதுமையை சப்பாத்தி இந்த மாதிரி சுட்டு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய எம்மியான கோதுமை முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இதை ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி நான் அரைச்சி வச்சிருக்கேன். எல்லா வித சட்னியும் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி கோதுமை முட்டை தோசை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.